பகைங்கனியும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்ருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர்னு வேதத்துல போட்டிருக்கு. பாத்தீங்களா பிள்ளைங்க எவ்வளவு அழகா வசனம் சொல்றாங்க. இப்போ அடுத்து வந்து எல்லா குட்டி பசங்களும் அதாவது சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே மேல வந்து அவங்களுக்குரிய வசனத்தை சொல்லுங்க. லூக்கா 1 அதிகாரம் 26 டு 38 வரை. 6 மாதத்திலே கபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீது வம்சத்தானாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னியின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவன் அவளுக்கு அவளை நோக்கி, மரியாளே நீ பயப்படாதே, நீ தேவனுக்கு கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு ஏஸ் என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பா, உன்னதமானவருடைய குமாரன் படுவார், கர்த்தாய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றக்கமாகவோ அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதன் நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றார். தேவதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நெல்லிடும், ஆகையா உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் முழுவதும் தேவனுடைய குமார் எனப்படும், உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிய வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தித்திருக்கிற மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6 மாதம் என்றான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவர் கடுமை உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடுவது என்றால் அப்பொழுது தேவதூதன் அவளை இடத்திலிருந்து போய்விட்டான். ஆமேன், அல்லேலூயா. உன்னதமானவர் மறைவுக்கவர் சர்வ வளர்ந்த நிதியின் தங்குவார். நான் ஆமீன். நடமேப்பேன், நானே நடமேப்பேன், தன் ஆதது தடை ஜீவனை துப்பேன். ஓ நான் 10:11. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதம் 18:19. லூக்கா 1:46-47. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் கரிகூறுகிறது என்றாள். சங்கீதம் 23. கர்த்தர் மேய்ப்பரானால் நான் தாழ்ச்சி அடையேன், அவன் புல்லட இடங்களில் மேய்த்து அமைந்து தன்னிரில் கண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் வல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூடியிருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஜன் சத்துருக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தயம் அழைத்தப்படுத்தி என் தலையில் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் கத்திர ஜீவன நாட்களெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். நான் கத்திரோட வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். யோனான் 4:2. நீரிறக்கமும் மனமிறக்கமும் நீடிய ஸ்தானமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நீதிபதிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும். ஆமே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுத்திருக்கிறோம்.
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. எங்கள் கால்களை தள்ளாட ஒட்டார், எங்களை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்றும் எங்களை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் எங்களை எல்லா தீங்கிக்கும் விலக்கி காத்திருக்கிறார், அவர் எங்கள் ஆத்மாவை காத்திருக்கிறார். கர்த்தர் எங்கள் போக்கையும் எங்கள் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமேன். சங்கீதம் 1:21. கர்த்தர் எங்கள் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் நீ கூடவே இருக்கிறீர், உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்துப்படுத்துகிறீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நினைத்திருப்பேன். ஆமீன். சங்கீதம் 23. ஏசாயா 9:6. நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர்த்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு, நித்திய பிதா எனப்படும். ஆதியாகம் 1:23. அவள் இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இமானுவேல் என்பதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆமீன். 1 யோவான் 4:9-15. தம்முடைய ஒரே பெயரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம் பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், அவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். ஏசாயா 9:6. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவருடைய தோளில் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு எனப்படும். 1:21-23. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடே இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தோர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16, ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு எனப்படும்.